ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் இப்போ அண்ணா வீட்டில் இருக்கேன். இங்கேயும் ஜேக்கி மாதிரி ஒரு பெரிய மனுஷன் இருக்கான், அவன் தான் மிஸ்டர் டெடி. என் அண்ணா வந்து வெளியில் போக போகிறான் ரெண்டு நாள், அதனால வந்து ரெண்டு நாள் டெடியை வந்து என் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போக சொல்லியிருக்கான். அதான் நான் இன்னைக்கு வந்து டெடியை வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகலான் இருக்கேன். இது ஏய், ஆனால் இதுக்கு முன்னாடி வந்து டெடியை என் ஜேக்கி கூட வந்து விட்டதெல்லாம் கிடையாது. இன்னைக்கு முதல் முறையாக விட போகிறேன். என்ன நடக்க போகுதுன்னு தெரியல, எனக்கே கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. ஜாக்கியை கூட கண்ட்ரோல் பண்ணலாம், ஆனால் டெடி ரொம்ப கோவக்காரன். இப்போ கூட்டிகிட்டு போக போகிறேன், என்ன நடக்க போகுதுன்னு தெரியலை, பொறுத்திருந்து பார்ப்போம். வீட்டு பக்கத்தில் வந்துட்டோம். என்ன ஜாக்கி மனசுல இப்ப என்ன தெரிக்க விடலாம். ஜாக்கிக்கும் டெடிக்கும் கொஞ்சம் கூட செட் ஆகல. ஜாக்கி என்ன பையன்னா டெடி கடிச்சிருவானோ அப்படின்னு, டெடிக்கு என்ன பையன்னா ஜாக்கி கடிச்சிருவானோ அப்படின்னு. அதனால ரெண்டையும் பழக்கவே முடியாது சுத்தமாக. பக்கத்துல ரெண்டும் இருக்கும், நான் கொஞ்சம் வீடியோ உங்களுக்கு காட்டியிருப்பேன். திடீர்னு கடிக்கும், அதனால கண்டிப்பா டெடியை ஜாக்கியும் பழக்கவே முடியாது. திரும்ப டெடியை கொண்டு அதோட வீட்லயே நான் விடலான் இருக்கேன். டெடியும் ஜாக்கியும் பழக்கிறது ரொம்பவே கஷ்டம் தான். ஆனா இதே மாதிரி ஒரு நாலஞ்சு நாள் பழகுனா வந்து பழகு எனக்கு கன்ஃபார்மா தெரியல. நம்ம பக்கத்துல இருக்கணும், ரெண்டு பேரும் ரெண்டு சங்கிலியை பிடிச்சிட்டே இருக்கணும் ரெண்டுக்கும். இல்லைன்னா கொஞ்சம் விட்டா கூட ரொம்ப கடிச்சிடும். இப்போ கூட ஜாக்கி வந்து ரெண்டு மூணு வாட்டி வந்து டெடியை கடிச்சா வந்து நாங்கள் பிடிச்சிருந்தனால எப்படியோ வந்து டெடிக்கு வந்து ஒரு காயமும் போடல. நாங்கள் பிடிக்காம இருந்தேன்னா கண்டிப்பாக டெடிக்கு வந்து அடிபட்டிருக்கோம். அதனால இதை பழக்கிறதுன்னா ரொம்ப வேணா ரொம்பவே கஷ்டம். டெடிக்கு ஒரு யூடியூப் சேனல் இருக்கு, நீங்க இதோட சேனல் நீங்க பார்க்கணும்னா கீழே நான் லிங்க் கொடுக்கேன், அதில் போய் சப்போர்ட் பண்ணுங்க அந்த சேனலுக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிங்கன்னு நினைக்கிறேன், பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, மறக்காம